வெல்கம் டு கூகுள் திங்கிங். கூகுள் திங்கிங் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கோவக்காய் சட்னி செய்யணும். பாருங்க, கோவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, தக்காளி, புதினா, கொத்தமல்லி. இந்த சட்னி சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கடலப்பருப்பு போடலாம், நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிடலாம். வதக்கிடணும், வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் வதங்குது. நம்ம இந்த கோவக்காயும் சேர்த்து வதக்கிடணும். பாருங்கள் கோவக்காய் வதங்கட்டும். வதங்கவும் தக்காளி போடலாம். நல்லா வதங்கிருச்சுனாதான் அரைக்க நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கோவக்காய் சாம்பார் விட செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் சாம்பார், கோவக்காய் பொரியல், கோவக்காய் கவாப்பு, ஒவ்வொன்றா நான் செஞ்சு பார்த்துருப்பாங்க. நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. வதங்கிடுச்சு பாருங்க, நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து போட்டுடலாம். வதங்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம், நல்லா கல்லுப்பு போடுறோம். நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதங்கி நல்லா வதங்கி நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் போட்டுருவேன். கொஞ்சம் புளி, புதினா, கொத்தமல்லி கழுவி அலசி தான் எல்லாம் போடுற. கழுவிட்டு கொஞ்சம் கழுவி டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறவும் நம்ம எல்லாம் ஆட்டிடலாம். ஆட்டி தாளிச்சிடலாம். அவ்வளோதான் சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் கோவக்காய் சட்னி சூப்பராக இருக்கும். வைக்கிறேன், அரைச்சிடலாம்.
ஆட்டுக்கல்ல அரைக்க முடியாது, அதனால மிக்சியில அரைச்சிடணும். ரெடி ஆயிடுச்சு. இப்ப தாளிச்சிடலாம். எதுவுமே தாளிச்சாதான் டேஸ்டா இருக்கும். இன்னும் காஞ்சிருச்சு. இப்பவுமே நான் காய முன்ன கடுகு போட்டிருக்கேன், இப்பயும் அதே மாதிரி போட்டுட்டேன். ஒரு காஞ்ச மிளகாய் கடுகு வெடிச்சிருச்சு. நாங்க கருவேப்பிலை சட்னி போட்டுருவோம். இன்னும் அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பாக்குறீங்க, கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைக்கிறோம். பாருங்க, நம்ம கோவக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கோகுல் திங்கிங் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கோகுல் திங்கிங் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.